அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கௌதம் பாரதி, குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். நவம்பர் 15-லேருந்து 21 வரையும் தேசிய பச்சிளம் குழந்தைகள் வாரமாக அனுசரிக்கப்படுது. பச்சிளம் குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் பல சந்தேகங்கள் இருக்குது. அதை நிவர்த்தி செய்கிற பதிவு தான் இது. ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்குற முதல் தடுப்பூசி தாய்ப்பால் தான். ஸோ மதர்ஸ் எல்லாருமே மாசமாக இருக்கும்போதுலேருந்தே நல்லா மோட்டிவேட் ஆகிருக்கணும். நம்ம குழந்தைக்கு வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் தவிர்த்து. கூட இருக்கிறவங்களையும் தயார்படுத்தி பிரசவத்துக்கு கொண்டு போகணும். குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பால் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அவ்வளோ அது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. முதல் 2 நாளைக்கு சொட்டு பால் தான் வரும். அது சீம்பாலாக வாங்கிறதுனால ரொம்ப சத்து மிகுந்ததாகவும் இருக்குது. அதுவே குழந்தைக்கு போதுமானது. ஸோ வர சொட்டு பாலை எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நீங்கள் ரொம்ப நல்லா மோட்டிவேட் ஆகி இருக்கணும். சிசேரியன் பண்ணவங்களுக்கெல்லாம் நார்மல் டயட் ஆரம்பிக்க ஆரம்பிக்க பால் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் பால்ன்றது சப்பை சப்பை தான் சுரக்கும். நைட்டில் தான் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கும் இரவில் தான் பால் சுரக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கட்டாயம் நைட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு எவ்ரி 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பால் கொடுக்க ட்ரை பண்ணணும். நீங்கள் நல்லா பூண்டு, இஞ்சி, மீன், கிழங்கு வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க உங்கள் உணவில் அப்படின்னா நல்லா பால் சுரக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கிறது இதெல்லாம் செய்யணும். பல்லு வதக்குன்னு சாப்பிடணும். நார்மலாக சாப்பிட்றத விட 1.5 மடங்கு சாப்பிடணும். 600 கிலோ கேலரி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். மாசமாக இருக்கும்போது நீங்கள் நார்மல் டயட்லேருந்து ஒரு 350 கிலோ கேலரி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. இப்போ கிட்டத்தட்ட 600 கிலோ கேலரி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். இனிஷியல் 6 மந்த்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் வரைக்கும் 600 கிலோ கேலரி எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். நீங்கள் நல்லா பல்லு வதக்குன்னு சாப்பிட்டு அள்ளி வாரி போட்டு குழந்தைய கொஞ்சினீங்க அப்படின்னாலே பால் நல்லா சுரக்கும். ஸோ நீங்கள் குழந்தையோடு எவ்வளோ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ பால் சுரக்கும். குழந்தைன்றது நார்மலாக 16-20 மணி நேரம் வரையும் பிறந்த ஒரு 1.5-2 மாதம் வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ தூங்குறதுக்கு பயப்பட தேவையில்ல. குழந்தை முழிக்குது அப்படின்னாலே பாலுக்கு தான் முழிக்குதுன்னு அர்த்தம். ஹங்கர் கியூஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தை முழிக்கிறது, அடுத்தது முகத்தை சுளிக்கும், அதுக்கடுத்து கை கால்லாம் அப்படி ஆட்டும், அதுக்கடுத்து தான் அழுவும். நம்ம அழ விட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. குழந்தை முகம் சுழிக்க ஆரம்பிக்கும் போதே பால் கொடுக்கறது குழந்தைக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஒரு குழந்தைக்கு நம்மளால் நல்லா பால் கொடுக்க முடியும் நம்ம குழந்தைக்கு அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது. ஸோ அந்த பால் கொடுக்குறதுல எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்லை நிப்பிள் எதுவும் இன்வெர்ட்டடாக இருக்குது, வேறு எதுவும் உங்களுக்கு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் சரியாக தெரியல, அப்படி எந்த சந்தேகம் இருந்தாலும் அங்கே இருக்கிற மெட்டர்னிட்டி அசிஸ்டன்ஸ், இதர் ஸ்டாஃப் நர்ஸோ இல்லை டாக்டர்ஸோ அவங்கள்ட்ட உங்களோட டவுட்ஸெல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் மதராக தான் டிஸ்சார்ஜ் ஆகணும். குழந்தை பிறந்த முதல் 2 வாரத்துக்கு குழந்தைய கதை கதைன்னு வச்சுக்கணும். அந்த கதை கதப்பு குழந்தைய குளிர்ஜன்னிலேருந்து காப்பாற்றும். அதுவும் 2.5 கிலோ கீழே இருக்க குழந்தைலாம் கை காலுக்கெல்லாம் சாக்ஸு, க்ளவுஸு, தலைக்கு தொப்பி, நம்ம ஸ்வெட்ரு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறது குழந்தைய வந்து ஹைப்போதெர்மியாலேருந்து காப்பாற்றும். அதே மாதிரி டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி இந்த 2.5 கிலோக்கு கீழே இருக்க குழந்தை எல்லாத்துக்குமே கங்காரு மதர் கேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வீட்டில் போயும் எவ்வளோ நேரம் போட முடியுமோ அவங்க 20 ஹவர்ஸ் வரையும் போடலான்றாங்க. ஸோ அந்த கங்காரு மதர் கேர் அவசியம் 2.5 கிலோ கீழே இருக்க குழந்தைக்கெலாம் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணணும். அது மதர் மட்டும்தான் போடணும்னு இல்லை, ஈவன் ஃபாதர்ஸும் போடலாம். பிறந்த குழந்தைய எப்போ குடிக்க ஊற்றலாம் அப்படின்றதுல பல பேருக்கு சந்தேகம் இருக்குது. குழந்தை பிறந்த இலை 2.5 கிலோக்கு மேலே இருந்ததுன்னா தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் டிப் பாத்னா தண்ணி ஊற்றி குடிக்க ஊற்றுறது செய்யலாம். அது வரைக்கும் ஸ்பஞ்ச் பாத்னா தண்ணி வச்சு புழிஞ்சு தொடச்சி தான் விடலாம். ஸோ தொப்புள் கொடி விழுறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடச்சி தான் விடலாம் குழந்தைய. தொப்புள் கொடி விழுந்த பிற்பாடு நீங்கள் டெய்லி 2-3 நிமிஷம் தண்ணி ஊற்றி குடிக்க ஊற்றலாம். தண்ணி எந்த அளவு சூடாக இருக்கணும் அப்படின்னா உடம்பு சூட்டை விட கொஞ்சம் கதகதப்பான தண்ணியில் தான் குழந்தைய குடிக்க ஊற்றணும். நம்ம புகை
வெளியே வர அளவுக்கு ரொம்ப சூடான தண்ணியெல்லாம் வச்சு குளிக்க ஊத்துறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது குழந்தையோட சருமத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு விக்கல் தும்மல் அடுக்கு தும்மல்லாம் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ், அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ குழந்தை வந்து எத்தனை தடவைனா தும்மல் போடலாம், அடுக்கு தும்மல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் சளின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. ஒவ்வொரு தடவை பால் குடித்த பிற்பாடும் குழந்தைக்கு 20 நிமிஷம் வரையும் கூட விக்கல் இருக்கலாம். ஸோ விக்கலுக்காக நம்ம வந்து சர்க்கரை தண்ணியோ கிரைப் வாட்டரோ உரம் மருந்தோ வசம்போ பேர் சொல்லாததோ கொடுக்கறது தவறு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் கொடுக்காதீங்க குழந்தைக்கு. குழந்தை யூரின் போச்சு இல்லை மோஷன் போச்சு இல்லை தூங்குச்சுன்னா அப்போ தான் விக்கல் சரியாகும். அது வரையும் விக்கல் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ விக்கல்ன்றது குழந்தையோட வயிறு பர்மனன்ஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கான அறிகுறி தான். அதுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. குழந்தை இருமுது, ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே இருமுது, அள்ளு தூக்கியப்படோட பல்லம் விழுகிற அளவுக்கு மூச்சு வாங்குது, இல்லை குழந்தைக்கு ஜுரம் இருக்குது, குழந்தை சுத்தமாக பாலே எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் தான் டேஞ்சர் சைன்ஸ். குழந்தைக்கு தும்மலோ விக்கலோ டேஞ்சர் சைன் கிடையாது, பயப்பட தேவையில்லை. பால் பத்த ஒவ்வொரு தடவை பால் குடிக்கும்போதும் திரி திரியாக வித விதையாக குழந்தைங்க மோஷன் போகும். திப்பி திப்பியாக மோஷன் போகிறதுன்றது நார்மல். ஒரு நாளைக்கு 10 தடவை வரையும் கூட முதல் 21 நாளைக்கு டிரான்சிஷனல் ஸ்டூல்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போகிறது குழந்தைகளுக்கு நார்மல். அது வயிற்றுப்போக்கு கிடையாது, அதுக்குன்னு பயப்பட தேவையில்லை. அதுக்காக எதுவும் கை வைத்தியமோ நாட்டு வைத்தியமோ செய்யக்கூடாது. அதே மாதிரி 40-45 நாள்லாம் ஆனதுக்கப்புறம் நல்ல உடம்பு ஊறுற குழந்தை உடம்பு முறுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்க குழந்தைங்க 10 நாளைக்கு 1 தடவை கூட மோஷன் போகணும். இது 45 நாள்லேருந்து 5 மாதம் வரைக்கும் நார்மலாகவே குழந்தைங்களுக்கு இருக்கும். அதுக்கும் எதுவும் நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெயோ இல்லை பின்னாடி முருங்கைக்குச்சி யூஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் பண்ணாமல் அது பண்ணி ரொம்ப சிக்காகிறவங்க தான் நிறைய பேர். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்துக்கோ கை வைத்தியத்துக்கோ போயிடாதீங்க. இது ரெண்டுமே நார்மல். ஒரே நாளில் 10 தடவையும் போகலாம், 10 நாளைக்கு 1 தடவையும் குழந்தை மோஷன் போகலாம். ஸோ பயப்பட தேவையில்லை. ப்ரொவைடர் அந்த குழந்தையோட 10 நாளைக்கு 1 தடவை மோஷன் போகுதுன்னா குழந்தையோட வயிறுலாம் வீங்கலை, குழந்தை வயிறு சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படவும் கிடையாது. 6 மாதம் வரை நம்ம எல்லோரும் மோட்டிவேட்டடாக நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தை வளர்ப்பு சம்மந்தமான உங்களோட சந்தேகங்கள் அனைத்தையும் கமெண்டில் பதிவு செய்யுங்க. அதற்கான பதில்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.